வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் மணத்தை கழுகீரை இருக்குது, அதை கொஞ்சம் பறித்து எடுத்துப்போம். இன்றைக்கி வந்து கீரை பருப்பு போட்டு சமைக்க போகிறோம், அதனால் என்ன பண்ணோம், இருக்கிற எல்லா கீரையும் எடுத்துப்போம். நல்லா தோட்டத்தில் நடுவு நடுவில் பார்த்திங்கன்னா, மற்ற இந்த காட்டுக்கீரைக்கு நடுவில் இந்த கீரைங்க வளர்ந்துருக்குது. மழை பெஞ்சதுனால நல்லா பச்சை பசேல்னு இருக்குது, பாருங்கள் எல்லாம் இலவசாக இருக்குது, பூச்சி இல்லாமல் ஃப்ரெஷ் கீரை. நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கலாம். எங்களுக்கு ஒரு மூணு பேருக்கு தேவையான கீரை வேணும், அதனால் நான் இப்போது இதெல்லாம் எடுக்கிறேன். நம்ம நல்லா பார்த்து எடுக்கணும். மற்ற கீரையும் பார்க்குறதுக்கு தக்காளி கீரை மாதிரி தான் இருக்கும், ஆனால் எங்களுக்கு தெரியும் மணத்தக்காளி கீரை எப்படி இருக்கோன்னு. அதை பார்த்து எடுக்கிறேன் பாருங்கள், நமக்கு நிறைய கீரையே கிடச்சிருக்குது. எல்லாம் ஒரு ஒரு இடத்துல நடு நடுவில் வளர்ந்துருக்கும். சிலது முத்தி இருந்தால் அதில் அந்த தக்காளி வந்திருக்கும், பர்பிள் கலர் தக்காளி. இதெல்லாம் இல்லை பாருங்கள், நல்லா இலவசு கீரை. இப்போ எனக்கு இவ்வளோ கீரை தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் எல்லாம் எடுத்துக்கிறேன். ஏன்னா வேக போட்டால் கொஞ்சம் கம்மியாகிடும், அதனால் எவ்வளோ கீரை நம்மளால் எடுக்க முடியுமோ அவ்வளோ கீரை நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள் மக்களே, இவ்வளோ கீரை வந்திருக்குது. எனக்கு இது போதும். இன்றைக்கி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மக்களே. பாய்.